வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். இந்தியா முழுக்க ஒரு பர்டிகுலர் விஷயம் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. சதர்ன் ரீஜன், நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற ஒரு இந்த நாலஞ்சு ஸ்டேட்டை தவிர மற்ற எல்லா ஸ்டேட்லேயுமே இது ட்ரெண்டிங்கான ஒரு செய்தி. இன்றைக்கி ஒரு முக்கியமான எக்ஸாமோட ரிசல்ட்டு நிறையவே தெரிஞ்சிருக்கே தெரிஞ்சிருக்காது. எஸ்எஸ்சி எஸ்எஸ்சி எக்ஸாமோட ரிசல்ட் இன்றைக்கி வந்திருக்கு. எஸ்எஸ்சி சிஜிஎல் டியர் ஒன்னோட ரிசல்ட் ஓகேங்களா. கிட்டத்தட்ட ரிசல்ட் மட்டும் 1500 பேஜ் வரைக்கும் விட்டுருக்காங்க. நம்பர் மொத்தம் எவ்வளோ ரிசல்ட் கொடுத்துருக்காங்க? ரிசல்ட் மொத்தம் 150,000. 150,000 ரிசல்ட்டு ஓவராலாக இந்தியாவில் விட்டுருக்காங்க. இதில் நம்ம சவுத் இந்தியா, தமிழ்நாடு கூட பேசலை, சவுத் இந்தியாவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படி பார்க்குறப்ப இந்த 1500 பேஜில் 1300 பேஜ் வரைக்குமே நார்த் இந்தியன்ஸ். இந்த அஞ்சு ஸ்டேட்டை தான் மிச்சிருக்காங்க. நம்மளுக்கு யாரை பார்த்து நார்த் இந்தியன் சொல்லுவோம், பட் நம்ம அந்த அஞ்சு ஸ்டேட்டு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா, அந்த அஞ்சு ஸ்டேட் இல்லாமல் இருக்குது. நார்த் இந்தியன்ஸ் வந்து 1300 பேஜுக்கு அவங்க பேர் தான் இருக்குது. ஒரு 200 பக்கம் நம்ம அஞ்சு ஸ்டேட்டில் இருக்கோம். இது வந்து ரொம்ப ஒரு ஒரு கம்மியான ரெப்ரசன்டேஷன். நிறைய பேர் எழுத போகிறதில்ல, பட் ரேஸ்லேருந்து ஒரு 700 பேர் வரைக்கும் தேர்வாக இருக்காங்க. இந்த 1500 பேஜில் ரேஸ்லேருந்து படித்தவங்க ஒரு 6 பேஜில் ஃபுல்லாக இருக்காங்க. எங்களுடைய ஒரு ஒரு டீமோட பெரிய முயற்சி, டீமுக்கு வாழ்த்துக்கள். பட் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு எனக்கு இதை பேசுகிறப்ப கொஞ்சம் வேறு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, ஷேர் பண்ண நினைக்கிறேன். 1984 June 3rd பார்த்தீங்கன்னா அமிர்தசரஸ் பொற்கோவிலில் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்னு ஒன்று பண்ணாங்க இந்திரா காந்தி அம்மையார். எதுக்காக பண்ணாங்க? அவங்க பொற்கோவிலுக்குள்ளே போய் உள்ளே இருக்கிற ஒரு தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டீம் கூட சண்டை போட்டாங்க. அதில் பிந்திரன் வாலான்னு ஒருத்தர் உள்ளே லீட் பண்ணிகிட்டு இருந்தார். பஞ்சாப் சைடில் அவர் வந்து தனிநாடு கோரிக்கை வச்சுருந்தார். காலிஸ்தான் அப்படிங்கிற நாடு கேட்டுட்டு இருந்தார். அதுக்கு வந்து அந்த பக்கம் பாகிஸ்தானோட சப்போர்ட் இருந்தது, ஐஎஸ்ஐயோட சப்போர்ட் இருந்தது. அப்படிங்கிறதுனால தனிநாடு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேச்சு நடத்திட்டே இருந்தாங்க. பட் முடிவுக்கு வரல. அவங்க எல்லாமே அந்த தனிநாடு கோரிக்கை வச்சவங்க எல்லாருமே எங்கே போயிட்டாங்க? அந்த பொற்கோயிலில் போய் இருந்துக்கிறாங்க அமிர்தசரஸில். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால இந்தியாவால் அவங்க கூட பேச்சு நடத்த முடியல. சரி, இதுக்கப்புறம் ஃபைட்டு தான்ற முடிவு பண்ணிவிட்டு June 3rd ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் இறங்குறாங்க. கிட்டத்தட்ட 4-5 நாள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 550 மேற்பட்ட உயிர்கள் பலியாச்சு. பட் பெரிய சக்ஸஸ்ஸாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியாங்க நாடை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ன்னு எடுத்துக்கலாம். பட் சீக்கிய மக்களுக்கு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க பொற்கோயிலுக்குள்ளே ஷூவோடையும் கண்ணோடையும் போய் சுட்டு கொள்றதுங்கிற அவங்களை ஏற்றுக்கவே முடியல. அதிலேருந்து ஒரு 5 கழித்து நம்ம இந்திரா காந்தி அம்மையாரை அவங்களோட பாடி கார்ட்ஸை கொண்டுட்டாங்க. நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் 2 பாடி கார்டு இருந்தாங்க, சீக்கியர்கள் தான் இருந்தாங்க. அவங்களே சுட்டு கொண்டுட்டாங்க. அவங்க அது வேறு ஸ்டோரி. அதுக்கப்புறம் நடந்தது தான் பஞ்சாப் கலவரங்கள். எங்கே பார்த்தாலும் சீக்கியர்களை கொல்லணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுவும் இப்போ எங்கே பார்த்தாலும் டெல்லியில் பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் அதாவது நாட்டோட பிரதமரே கொண்ட பிறகு மக்களுக்கு ரொம்ப கோபம். சீக்கியர்கள் பஞ்சாபீஸ் எங்கே பார்த்தாலும் கொண்டுருங்கன்ற மாதிரி. தலப்பாக இருந்தால் தலை இருக்கக்கூடாது அப்படிதான் அந்த காலத்தில் ஸ்லோகன் இருந்துச்சு. எவனுக்கு தலைப்பாக இருக்கோ தலையை வெட்டிருன்ற அளவுக்கு சுசிக்கியரில் ஓடி ஒளிஞ்சாங்க. எல்லாருக்குமே வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஒளிஞ்சாங்க. வேறு வேறு இடத்துக்கு ஓட ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் டர்பனை கழட்டிட்டு முடியை விட்டுக்கிட்டு வெட்டிட்டு ஷேவ் பண்ணிவிட்டு அவங்க அடையாளத்தையே மாற்றின மாதிரி ஆயிடுச்சு. அவங்க மத நம்பிக்கை வேறு இருந்தாலும் பட் வேறு வழி இல்லாமல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் இந்தியர்கள்லாம் சேர்ந்து ஒதுக்கின ஒரு ஒரு கூட்டம் தான் சீக்கியர்கள். பட் அவங்க பதில் என்ன பண்ணாங்க தெரியுமா? சீக்கியர்களுக்கு வந்து நாட்டு மேலே ரொம்ப ஒரு அன்பு உண்டு. ஒரு சின்ன குரூப் வந்து இது கேட்டாங்க, தனிநாடு கேட்டாங்க. பட் இருந்தாலும் சீக்கியர்களுக்கு இந்திய மேலே ஒரு அன்பு உண்டு. அவங்க என்ன பேசுனாங்கன்னா, தலைவர்கள் என்ன பேசுனாங்கன்னா, இனிமேல் நம்ம மக்களோட பேச்சு எடுபடாது. சீக்கியர்கள்னு போய் சொன்னாலே நீங்கள் அவன் தானா, நீங்கள் தானே அங்கே பிரதமர் கொன்னது அப்படின்னு மரியாதைலாம் போயிடும். நம்ம என்ன பண்ணுவோம், நாட்டில் இருக்க மே முக்கியமான பதவிகளில் போய் நம்ம போய் உட்காரணும். நம்ம உழைப்பால், கடுமையான உழைப்பால் மட்டும்தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கியர்கள் இந்தியாவோட பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸ் 2% தான் இருக்காங்க. 20% ஆர்மியில் அவங்க அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. 20% பஞ்சாப்ன்ற ஒரு குட்டி ஸ்டேட்லேருந்து 20% வந்து ஆர்மி ரெப்ரசன்ட் ஆர்மியில் இருக்காங்க. இப்போது நீங்கள் மோஸ்ட்டாக அந்த ஆர்மி சீஃப் அந்த ஜெனரல்ஸ் அவங்களாம் பார்த்தீங்கன்னா சீக்காக தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் தமிழ் படங்களே பார்க்கலாம். ஒரு ஒரு மிலிட்டரியை பேஸ் பண்ணி ஒரு படமாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு சீக் சிங்கிருப்பர் பார்த்துருக்கலாம், சிங்கிருப்பர் உள்ள. ஏன்னா அவங்க இருக்காங்க, தே ரெப்ரசன்ட். அவங்க எடுத்த முடிவு ரொம்ப முக்கியமான முடிவு. இப்போ நம்மளுக்கு சிங்னா இப்போ யோசிச்சு, மன்மோகன் சிங் வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆறாரா யோசிச்சு பாருங்கள். எங்கேருந்து எங்கே வந்திருக்காங்க, அவங்க என்னென்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, எங்களை இந்த நாடு மதிக்கலை, மற்றவங்க எங்களை ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்க்குடி தூக்கியிருக்கலாம்,
அல்லது உண்ணாவிரதம் எடுத்துக்கலாம், பலது பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேலையில் நுழைஞ்சாங்க, ஆஃபீஸர் ஆனாங்க. சரியா? பஞ்சாப்குள்ளே ஆகிறது வேற, அங்கேருந்து பிரிஞ்சு நாடு முழுக்க பரவுனாங்க. அவங்களுக்கு சீக்கிரனால அவங்க மரியாதை இருக்குது. சரியா? இன்னும் உங்களுக்கு இன்னும் தெரியாத விஷயம், சீக்கியர்கள் பிச்சை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தடை செய்யப்பட்டது, அவங்க மதத்தை தடை செய்யப்பட்டது. சொல்லுவாங்க, நீங்கள் பிச்சைக்காரன் சீக்கியரை பார்க்கவே முடியாது, சிங்கம் வந்து நீங்கள் பிச்சை எடுத்து பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே லோவாக இருந்தவங்க, இவ்வளோ லோவாக இருந்தவங்க, ஒட்டுமொத்த மக்களால் வெறுக்கப்பட்டவங்க இப்போ எங்கே இருக்காங்க? நடந்து 30-35 வருஷம் ஆச்சு. சரிங்களா? ஸோ என்ன சொல்ல வரேன், நமக்கு தமிழ்நாட்டில் நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம் என்னென்ன இருக்குது? டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், அப்புறம் அவ்வளோதான், வேறு எதுவுமே நமக்கு தெரியாதுல்ல. எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ங்கிறது எவ்வளோ பெரிய எக்ஸாம்ன்றது உள்ள இருக்கங்க மட்டும்தான் தெரியும், அது தேர்வு எழுதுங்க மட்டும் தெரியும். இந்தியாவில் நம்மளோட ரெப்ரஸன்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்ம வேலைக்கு போகணும், நம்ம மக்களோட பிரச்சனையை பேசுகிறதுக்கு நம்ம போய் உட்கார வேணாமா? இப்போ நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஒரு முக்கியமான ஆஃபீஸ்லலாம் ஹிந்தி தமிழ் தெரியாதவங்க உட்காந்துருப்பாங்க, அவங்ககிட்ட போய் நம்ம தமிழில் வாதம் பண்ண முடியல, அவங்களால பேச முடியல. என்ன காரணம், என்ன பண்ணலாம்? நம்ம படிப்போமே, நம்ம படித்து ஒரு ஸ்டாண்டர்டுக்கு மேலே கொண்டு வருவோம், அந்த போட்டி அப்படி போவோம். ஸோ இனி நாளையில் போக போக எஸ்எஸ்சி மேலேயும் எஸ்எஸ்சி பற்றி எக்ஸாம்ஸ்க்கு விழிப்புணர்வு நிறைய தேவை. ஸோ எஸ்எஸ்சியில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதான் அதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் 700 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கோபி சார், உங்கள் டீம் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். அண்ட் இப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? டியர் 1 தான் முடிஞ்சிருக்கு, டியர் 2 நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சரிங்களா? அதை சொல்லுங்கள். அண்டு வேறு இதில் அடுத்து டியர் 2 என்னென்ன இஷ்யூஸ் வரலாம், நம்ம எப்படி சமாளிக்கணும்? ஏன் இந்த சதர்ன் ஸ்டேட்ஸில் எஸ்எஸ்சியை பற்றி பெரிய விழிப்புணர்ச்சி இல்லை, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி பெரிய விழிப்புணர்ச்சி ஏன் இல்லாமல் இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட டயர் 1 ரிசல்ட்ஸ்க்கு எஸ்எஸ்சி டீம் ப்ளஸ் மற்ற ரேஸில் இருக்க எல்லா டீமுமே பெருசாக ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நம்ம ரிசல்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கைட் பண்ணுறதா இருக்கட்டும், பெருசாக ஹெல்ப் பண்ணாங்க. சின்ன சின்ன பிரான்ச் எஸ்எஸ்சி இல்லாத பிரான்ச்சில் கூட நமக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுகிறேன், கிளியர் பண்ண எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ பொதுவாக வந்து எஸ்எஸ்சி அப்படின்னா என்ன தெரியும் அப்படின்னா, எஸ்எஸ்சினா எக்ஸாம்ஸ் லேட்டாக வரும், ரொம்ப நாள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது உண்மை தான், கண்டிப்பாக உண்மை தான். ஏன்னா இயர்லி ஒன்ஸ் தானே ஒரு எக்ஸாம் வைக்க முடியும். ஸோ ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னா ஒரே ஒரு லெவல் எக்ஸாம் இருந்தாலே நமக்கு அவ்வளோ டைம் இருக்குது. ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 4 லெவல்ஸ் இருக்குது எக்ஸாமில். ஸோ டியர் 1, டியர் 2, டியர் 3, டியர் 4 வரையும் இருக்குது. சிஜிஎல் மட்டும்தான் டோட்டலாக எஸ்எஸ்சியே கிடையாது. பொதுவாக என்ன ஆயிருதுன்னா எஸ்எஸ்சினாலே 2 வருஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. ஆனால் எஸ்எஸ்சி படித்தா இந்த ஒரு எக்ஸாம் தானே கிடையாது, நமக்கும் வருஷம் ஃபுல்லாக எக்ஸாம்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு எக்ஸாமோட ரிசல்ட் வரதுக்கு 1 லேருந்து 1.5 இயர்ஸ் ஆகும். ஆனால் இந்த இப்போ வந்த ரிசல்ட் வந்து உண்மையாக சொல்லணும், இது வந்து 2018 சிஜிஎலோட ரிசல்ட். ஸோ இப்போ நம்ம 19 கிட்டத்தட்ட மிட் தாண்டிடும், 19 ஆகஸ்ட்டில் இருக்கும். இப்போ தான் 2018 சிஜிஎலோட டயர் 1 ரிசல்ட்ஸே வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த டைமில் 18 போஸ்டிங் போட்டு வந்திருக்கணும். ஸோ அதுதான் உண்மை, அப்படி நடந்திருந்தால் தான் எஸ்எஸ்சி கரெக்டாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ எஸ்எஸ்சி சைடு பார்த்தோம்னா நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் பேப்பர் லீக் ஆகுது, அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனால் இப்போது எல்லாமே சொன்ன டேட்டில் கரெக்டாக வந்துட்டுருக்கு, எல்லா ப்ராப்ளமே ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம் இருக்குது, எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. சொன்ன டேட்டில் கரெக்டாக இந்த டேட்டில் எக்ஸாம் நடக்குமா, அந்த டேட்டில் எக்ஸாம். 11th ரிசல்ட் அப்படின்னா கண்டிப்பாக 11th ரிசல்ட். அடுத்து நெக்ஸ்ட் மந்த் 11th எக்ஸாம் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக 11th எக்ஸாம் இருக்குது. இன்றைக்கு டேட் 21st ரிசல்ட்னு சொன்னாங்க, நேற்று நைட்டு 11 மணிக்கு ரிசல்ட் விட்டாங்க. ஸோ 11th எக்ஸாம், 11, 12, 13 மூணு நாள் எக்ஸாம் இருக்குது டயர் 2. அது முடிஞ்சவொடனே கண்டிப்பாக அடுத்து ஒரு மேக்ஸிமம் 15 டேஸ் இல்லை 20 டேஸ்க்குள்ள அடுத்த ரிசல்ட்ஸ் வந்துடும், அதுக்கடுத்து டியர் 3 இருக்கும். ஸோ இப்போது ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. இந்த நடுவில் இவ்வளோ பெரிய கேப் உள்ளனால எஸ்எஸ்சிக்காக படிச்சுட்டு இருந்த கூட்டமும் நிறையா வெளியே போயிடுச்சு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்காக எங்களுக்கு ஒரு வருத்தம் அப்படின்னா அதாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எஸ்எஸ்சி டெவலப் பண்ணணும் நாங்கள் நினச்சி பண்ணுறப்போ, இந்த மாதிரி எஸ்எஸ்சி சைடு எக்ஸாம் சைடு இருக்கப்போ ஸ்டூடெண்ட்னால மேக்ஸிமம் 1 இயருக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. 2018 ஜூனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் முடிஞ்சு 2019 ஜூனில் எக்ஸாம் வருது. கரெக்டாக 1 இயர் அப்ளை பண்ணி லாஸ்ட் டேட் June 4th, 2019 June 4th exam வருது. So அந்த 1 year ஒரு தர கன்சிஸ்டன்ட்டா அந்த எக்ஸாம் படிக்க முடியும் அப்படின்னா அதுவும் கஷ்டம். ஸோ அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னா எக்ஸாம் வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரெண்டு பேர் சொன்னது ஸோ ஃபஸ்ட்டு டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கிட்ட எக்ஸாம் நடக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்கடுத்து இருந்த
அந்த மாதிரி இருந்தவங்க கூட 165 கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஸ்கோர் ரிலீஸ் ஆகல, 110 ரா ஸ்கோராக இருந்ததுங்க, இப்போ 165 கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு நார்மலைசேஷனும் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு. ஸோ மேபி ஃபஸ்ட் மார்க் 240-250 கூட இருக்கலாம், அதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இப்போ இருந்து எடுத்துட்டாலுமே இனிமேல் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸும் கிளியராக நடக்கும். இப்போ இருந்தாலும் ஒரு சிலர் இருப்பாங்க எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அதுக்காக இருக்கவங்க அந்த எக்ஸாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க, பரவாயில்ல சார் எவ்வளோ நாள் ஆனாலும் நான் இதுதான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருக்காங்க. கண்டினியூஸாக இப்போ டயர் முடிஞ்ச அடுத்த நாளே அவங்களோட டயர் டூ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் சிலர் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதுக்கு நடுவில் நம்ம என்டிபிசி எக்ஸாம்ஸ் வந்துச்சு, ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாமல் இந்த மார்க் கம்மியாக எடுத்தவங்க நமக்கு கிளியர் ஆகாதுன்னு நினச்சவங்க இப்போ கிட்டத்தட்ட அவங்க எடுத்த மார்க் கூட 50 மார்க்ஸ் வரை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போது அவங்க இப்போ திருப்பியும் படிக்க வருவாங்க கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கு இந்த டைம்குள்ளே இந்த 20 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணலாம், கரெக்டாக 20 டேஸ் தான் இருக்குது, இந்த 20 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மார்க் டெஸ்ட் தான். ஸோ நம்ம வந்து மார்க் டெஸ்ட் நம்ம ரேஷன்ஷிப் வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். மார்க் டெஸ்ட்டு இங்கிலீஷ்க்கு தனியாக கொடுத்துருக்கோம், மேக்ஸ்க்கு தனியாக கொடுத்துருக்கோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அக்கௌண்ட்ஸும் அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கும் மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்கோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் கொடுத்துருக்கோம், அக்கௌண்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்கோம். சிம்பாடெக்கில் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கோம், ஃப்ரைடேலேருந்து டெஸ்ட் வரும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஸோ இது இல்லாமல் நம்ம இங்கிலீஷ்க்கு, ஸோ டயர் டேர் டூ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸும் இங்கிலீஷும் கம்பல்சரி கண்டிப்பாக எழுதாகணும். எக்கனாமிக்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அக்கௌண்ட்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ஆப்ஷனல் பேப்பர். ஸோ எழுதுனாலும் எழுதலாம், அப்ளை பண்ணிட்டு நம்ம எழுதாமல் இருக்கிறதுனால இருக்கலாம். அப்ளை பண்ணால் கண்டிப்பாக எழுதணும் நீட் கிடையாது, அப்ளை பண்ணிவிட்டு எழுதாமே விடலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த ரெண்டு பேப்பருக்கு இங்கிலீஷ்க்கு சிலபஸ் எல்லாமே சேம் தான். டயர் ஒன்ல என்ன சிலபஸ் இருந்துச்சோ அதே சிலபஸ் தான், சிலபஸ் எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவலும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு புதுசாக படிக்க தேவையில்லை, திருப்பி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸோ முன்னாடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், அதை திருப்பி இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட போதும், ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸோ நமக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, டியர் டூக்கு ஏற்கனவே ரெடி பண்ணி தான் வச்சுருந்தோம். பட் நம்ம ஃபஸ்ட் டைம் சொன்னப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வரல, வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே கான்ஃபிடன்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவங்க அடுத்து என்டிபிசி அந்த படிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது, இன்ஸ்டியூட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அவங்க பக்கத்தில் எந்த பிரான்ச் இருக்கோ அவங்க எந்த அந்த பிரான்ச்சில் போய் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் அவங்களோட டேட்டாஸ் கொடுத்துட்டு. ஸோ டியர் டூ முடிஞ்சதுக்கப்புறமா டியர் த்ரீ, அதாவது இப்போது மூணு லிஸ்ட்டு விடுவாங்க, லிஸ்ட் ஒன், லிஸ்ட் டூ, லிஸ்ட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது லிஸ்ட்டு ஒன்றுன்றவங்க இந்த ரெண்டு பேப்பர் ஏஏஓக்கும் ஜேஎஸ்ஓக்கும் எலிஜிபிள், லிஸ்ட் டூவில் இருக்கவங்க ஜேஎஸ்ஓக்கு மட்டும்தான் எலிஜிபிள், லிஸ்ட் த்ரீல இருக்கவங்க இந்த ரெண்டுக்குமே ரெண்டு போஸ்ட்டு மட்டும் எலிஜிபிள் கிடையாது, மீது எல்லா போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த லிஸ்ட் ஒன்லேயும் லிஸ்ட் டூலையும் இருக்க பேர் கண்டிப்பாக அவங்க எல்லா ஸ்கோருமே 165 எப்போ தான் இருக்க போகுது. ஸோ அப்போ அவங்க ஒரு ஓவரால் ரேங்கிங் எடுத்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு இந்த 150,000 பேரில் ஒரு 6,000-8,000 ரேங்க்குள்ளே இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த ரேங்க்கில் இருக்காங்க அப்படின்னா அவங்க இதே கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணாலே போதும். இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ இதே ரேங்க்குள்ளேயே அவங்க டயர் டூவும் முடித்தாங்க அப்படின்னாலே போதும். ஸோ லாஸ்ட் இயர் டயர் டூ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ லாஸ்ட் இயர் டயர் டூ டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷமும் அதே லெவலில் எதிர்பார்க்கலாம், இல்லைனா அதோட ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா கூட எதிர்பார்க்கலாம். ஏன்னா டயர் ஒன்னோட ஸ்கோர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ டயர் ஒன்ல டயர் டூவில் நார்மலைசேஷன் கிடையாது, டயர் ஒன் மட்டும்தான் நார்மலைசேஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டிஃபிகல்ட்டி லெவல் அதோட அதிகமாகவே நம்ம எதிர்பார்க்கலாம். எப்போவுமே நம்ம பெருசாக கஷ்டமாக வரும்னு எதிர்பார்த்து போனோம் ஈஸியாக வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் கஷ்டமாக வரும்னு எதிர்பார்த்து போவோம். ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது. ஸோ அந்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி டேக்கிள் பண்ணுறது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தால் என்ன பண்ணலாம், அப்புறமா மெட்டீரியல்ஸ் ரெடியாக இருக்குது. சர்க்கிள்ஸும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், ஸோ சர்க்கிளும் கொண்டு போக போகிறோம். இது இல்லாமல் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ டெஸ்ட் எழுதி டெய்லியும் காலையில் ஒரு டெஸ்ட் மத்தியானம் ஒரு டெஸ்ட் எழுதிட்டு ரிவ்யூ பண்ணாலே போதும், அவங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணாலே போதும். இந்த டியர் த்ரீ அதாவது லிஸ்ட் த்ரீல மட்டும் இருக்கவங்க இப்போ லிஸ்ட் ஒன்ல இருக்கவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு 50 மார்க்ஸ் வரை டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த 50 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸை அவங்க டேர் டூவில் இது பண்ணணும். ஸோ ஒரு ஒரு பேப்பரில் அவங்களோட ஒரு 25 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அப்படின்றப்போ ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் பண்ணணும். ஸோ இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு எல்லாருமே டேரக்ட் இன்டெரக்ட்லாம் தப்பு, டேரக்ட் இன்டெரக்ட் நம்ம ஸ்கூலில் படித்தே தானே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும். ஆனால் அது ஆப்ஷன்ஸ் கொடுக்குறப்போ நமக்கு சின்ன டவுட் ஒரு கன்ஃபியூஸ் ஆகி அதில் தப்பு பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், டேரக்ட் இன்டெரக்ட், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். அதே மாதிரி டிஐ, இதுக்கு முன்னாடி வரையும் எஸ்எஸ்சியில் டிஐனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை, டிஐயோட லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் எப்போவுமே அட்வான்ஸ் மேக்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ டிஐலையும் டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த டிஐக்கான ப்ராக்டிஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அதுக்கான மெட்டீரியல்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி படித்தாலே போதும். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, இந்த எஸ்எஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை, எஸ்எஸ்சிக்கு கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேருக்கு தெரில, நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிசல்ட் பார்த்துட்டு அவங்கள கால் பண்ணி, ஓ அப்படியா சார் நான் பார்க்கவே இல்லை, நம்ம மென்டார் திருப்பி அவர் வேறு வேலைக்கு போயிட்டார், பட் அவர் கிளியர் பண்ணவே தெரில, நீங்கள் நான் ஃபோன் பண்ணி என்ன பண்ணிட்டுருக்கீங்க அடுத்த டைட்டில் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டப்ப, அப்படியே நான் பார்க்கவே இல்லை லிஸ்ட்டில் சும்மா, ஏன்னா பேஜஸ் 1500 பேஜ் இருக்குது, அவங்க சும்மா போட்டு செக் பண்ணுறாங்க கொஞ்சம் நேரம் வரலன்னு இல்லை அப்படின்னு வச்சுட்டு போயிட்டாங்க, லிஸ்ட்டில் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னா. ஸோ அதை அந்த மாதிரி இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இன்னும் வரையும் அவங்க ரிசல்ட் செக் பண்ணாமல். ஸோ அவங்க ரிசல்ட் செக் பண்ணிட்டு இப்போ இருந்து அவங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாலே இந்த சிஜிஎல் இல்லைனாலும் அடுத்த சிஜிஎல், இப்போ நீங்கள் சொன்ன அந்த சீக் ஸ்டோரி மாதிரி தான், கண்டிப்பாக நம்ம இதுக்கு தான் போகணும்னு பிளான் வச்சுருந்தா அதுக்கான டைம் ஆகும், அந்த டைம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா மட்டுமே போதும். ஸோ அதுக்கான கன்சிஸ்டன்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கணும், அது பண்ணால் கண்டிப்பாக
அடுத்த லெவல் எக்ஸாம் இப்போ டிசம்பர் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே நடக்க போகிற எஸ்எஸ்சியோட எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக வேறு மாதிரி நடக்கும். ஏன்னா எஸ்எஸ்சினாலே இப்படி தான் அப்படின்ற ஒரு பேர் வந்துருச்சு. ஆனால் ஃபஸ்ட் இனிஷியலாக எஸ்எஸ்சி தான் எல்லோரும் பெருசாக பேசிட்டு இருந்தாங்க. நம்ம சைடு மட்டும் தான் தெரியாமல் இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே நம்மளோட டாமினேஷன் இல்லை. நார்த் இந்தியன்ஸ் தான் வராங்க, நார்த் இந்தியன் நம்ம எழுதவே இல்லையே. நம்ம எழுதுனா தான் நம்ம வருவோம். இந்தியா லெவலில் காம்படிஷன் நம்ம கலந்துக்கவே மாட்டோம். அவர் நார்த் இந்தியன்ஸ் தான் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்கன்னா அது தப்பு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம கலந்துக்கிட்டாலே கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ கோபி சார். ஆக்சுவலாக இப்போ என்னுடைய நோக்கம் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நான் சொன்னேன் அதை சீக்கிரம் திருப்பி உதாரணம் சொல்ல வேண்டியிருக்கு. எப்படியே அவங்க 20 வருஷத்தில் அவங்க அவங்களுக்கோட பேர்லாம் எப்படி மாறிச்சோ, இப்போ ஒரு சின்னதாக ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போமே. இன்னொரு 15 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு நம்மளோ நம்ம பிள்ளைங்களோ எங்கேயாவது ஒரு ராஜஸ்தான்லேயோ அல்லது சிக்கிம்லேயோ எங்களை ஏதோ ஒரு வேறு ஸ்டேட்லேயோ போய் இருக்கும்போது அங்கே டிக்கெட் போடுறவரோ அல்லது அங்கே இருக்கிற ஒரு ஏதோ ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரோ, நீங்கள் தமிழா எப்படிங்க அப்படி பிரச்சனை எப்படி இருக்கும்? அப்போ அதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு முதல்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ நம்மளால் முடியாதும் கிடையாது. நம்ம ஸ்டாண்ட் நம்மளே குறைச்சிக்க வேணாம். இது வந்து வெறுக்க வேண்டிய எக்ஸாம் கிடையாது. நிஜமாகவே இந்த எல்லாத்து எக்ஸாம் கூட வேறு லெவல் எக்ஸாம் தான் எஸ்எஸ்சி. சரி, அதை பற்றி நமக்கு இன்னும் புரியாமல் இருக்குது. இது தெரிய வரும்போது இன்னும் நிறைய பேர் பங்கெடுப்பாங்க நம்ம நம்புகிறோம். ஸோ இதோட பார்வை இன்னும் அகலமாகட்டும். ஸோ தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி மற்றும் தமிழ்நாடுனா பேங்கிங்கை தாண்டி எஸ்எஸ்சி நீங்கள் பண்ணும்போது இதோட பாருங்கள். கொஞ்சம் ஃபஸ்ட்டில் எந்த எக்ஸாம் தொட்டாலும் அதுக்குரிய சின்ன சின்ன சிக்கல் இருக்கும். அதுக்குரிய சிக்கல் தான் இருக்குது. பட் அது சரி பண்ணிட்டே வராங்க. எப்படி டிஎன்பிஎஸ்சி முன்னே எப்படி இருந்துச்சு எப்படி மாறிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி எஸ்எஸ்சி மாறிக்கிட்டே இருக்குது. ரொம்ப ப்ரெஷரில் இருக்காங்க, சரி பண்ணுற இடத்துல இருக்காங்க. ஸோ அதுவும் இப்போ இருக்கிற எக்கனாமி வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நிலமையில் இருக்குதுன்னு சொல்லி. சரியா? ஸோ ரெப்ரசென்ட் பண்ணுங்கள் தமிழா. நீங்கள் தமிழ்னா தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கும் தமிழனா இந்தியாவுக்குள்ள ரெப்ரசென்ட் பண்ணுறது நிறைய வித்தியாசம் இருக்குது. சரியா? அந்த தகுதி நமக்கு முழுமையாக இருக்குது. அது நமக்கு நிறைய இருக்குது. எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க, ஈஸி. சரியா? ஸோ எஸ்எஸ்சி டியர் 1 வெற்றி பெற்றவங்களுக்கு வாழ்த்துக்கள். அது அப்படியே டியர் 2 வரணும், டியர் 3 வந்து கடைசியில் நம்ம எல்லா ஊர்லேயும் இருக்கணும், எல்லா ஊர்லேயும் கண்ணில் பாடணும். நன்றி.